போனாக்கா, அம்மா கோயிலுக்கு கிளம்புன்னு சொன்னாங்க, கிளம்பிட்டீங்களா? ஹா, நான் ரெடி ஆகி 10 நிமிஷம் ஆச்சு. அம்மா எங்க? தோ கூப்பிடுறேன். அம்மா சீக்கிரமா வாங்கம்மா. வர வர எல்லாரும் வந்தாச்சா? இதோ பாட்டி கூட உக்காந்துட்டு இருக்காங்கம்மா. கலை ஆண்டி தான் இன்னும் வரணும். கலை வரதுக்கு இன்னும் 10 நிமிஷம் ஆகும். போய் ரிக்ஷாவெல்லாம் கூட்டிட்டு வர சொன்னேன். நம்ம எதுல பஸ் ஸ்டாண்டுக்கு போறது? அதோ கலை ஆண்டி கூட வந்துட்டாங்க. ஏ வா கலை, என்ன ரிக்ஷா பேசி கூட்டு வந்துட்டியாடி? அக்கா 3 ட்ரிப்க்கு 100 ரூபாய் கேட்டாங்கக்கா, பரவாயில்லையா? ஆ பரவாயில்ல பரவாயில்ல, ஜிபி வச்சா 200 ரூபாய் கேக்குறான். இதோ வந்துட்டாங்க பாருங்கக்கா. ஏய் பசங்களா, 1st ட்ரிப்ல எல்லாரும் நீங்க ஏறி உக்காந்துக்காங்க. ரிக்ஷானா கொஞ்சம் நில்லுங்க. ஏய் பசங்களா வாங்க வாங்க. ஏமா சீக்கிரம் உக்கார சொல்லு, இன்னும் 1 மணி நேரத்துல எனக்கு நிறைய சவாரி இருக்கு, அவங்களெல்லாம் வேற புக் பண்ணிட்டேன். சரி சரி, பசங்களை கூப்பிட்டு போய் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நானு கலை பாட்டி எல்லாம் வந்துடுறோம். சரிங்கம்மா, பசங்களா எல்லாம் கெட்டியமா பிடிச்சிக்கோங்க, கொஞ்சம் மேடு பள்ளமா இருக்கு. ஏமா பசங்களை பஸ் ஸ்டாண்ட்ல கூப்பிட்டு போய் விட்டு உக்கார வச்சுட்டேமா, சீக்கிரம் நீங்களும் வாங்க போலாம். சரிங்கண்ணா. என்ன போனாக்கா, அம்மா இன்னும் வரல, பயமா இருக்கு எனக்கு. நான் தான் இருக்கல, எதுக்கு பயப்படுறீங்க? இதோ அம்மா வந்துட்டாங்க பாரு. அக்கா நம்ம போக வேண்டிய பஸ் போயிருச்சா என்னன்னு தெரியலையே. சரி சரி, இது கேட்போம். இந்தாங்க 100 ரூபாய். பசங்களா இந்த பக்கம் ஏதாவது பஸ் போச்சா? தெரியல அத்தை. அக்கா அந்த கடையில கேளுங்க. ஹேமா தாம்பரம் பஸ் இந்த பக்கம் போயிருச்சாமா? அக்கா இப்பதான் போச்சு, 5 நிமிஷத்துக்கு முன்னால. இதுக்கப்புறம் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பஸ். ஐயோ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா? ஆமாங்கக்கா, 1 மணி நேரம் கூட ஆகும் பஸ் ஸ்டாண்ட்லயே உக்காருங்க. நீங்க பண்ண மேக்கப்ல எல்லாமே லேட் ஆயிடுச்சு. சரி போய் உக்காருவோம். யோ என்னமா வெயில் அடிக்குது, சரி தள்ளு போனா. என்ன பண்றது, கூல்ட்ரிங்க்ஸ் வேற அங்க விக்கிறாங்க, ரொம்ப பசி எடுக்குது மேற. அம்மா அம்மா எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி தரீங்களா? வந்து 5 நிமிஷம் ஆகலாம், அதுக்குள்ள கூல்ட்ரிங்க்ஸா? போய் உக்காரடி, அதுக்கப்புறம் கோயில்ல போய் எல்லாம் பாத்துப்போம். அம்மா பிளீஸ்மா வாங்கி கொடுங்கம்மா. என்கிட்ட எதுவும் நடக்காது, போய் உக்காரு. எது பார்த்தாலும் கேக்குறது, திங்கறதுக்கு குடிக்கிறதுக்குன்னு. பஸ் வேற போயிடுச்சு, நானே டென்ஷன்ல இருக்கிறேன், நீ வேற. இந்த அம்மா இப்படி எல்லாம் பண்ண வாங்கி தரமாட்டா. ஐயோ மயக்கம் வர மாதிரி இருக்கு கலையட்டி, எனக்கு மயக்கம் வந்துருச்சு. அச்சுச்சோ மலர், என்னாச்சு? அக்கா இங்க பாருங்க, உங்க பொண்ணு மயக்க அடிச்சு விழுந்துட்டா போல. அக்கா அக்கா சீக்கிரம் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணுங்க, கேர் ஆயிடுச்சு போல. ஐயோ என்னாச்சு மலரு? சரி சரி அக்கா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுங்க. என்ன கூல்ட்ரிங்க்ஸ்மா வேணும்? ஆ கீழே இருக்குல்ல ஃபேண்டா ஒன்று கொடுங்கக்கா. இங்க பாருங்க ஸ்ட்ரா போட்டு கொடுங்க, ஸ்ட்ரா இல்லாம எப்படி குடிக்கிறது? சரி குடுமா, சீக்கிரம் குடு, அந்த பொண்ணுக்கு மயக்க வேற வந்துருச்சு. ஆ இந்த இந்த கலை. மலர் மலர் கூல்ட்ரிங்க்ஸ். ஆப்புடி ஆப்புடி. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு. அப்படியே படுத்துட்டு ஜாலியா உறிஞ்சு உறிஞ்சு குடிச்சுப்போம். மலர் மலர் எழுந்து இங்க வந்து உக்காரு. இப்ப எப்படி இருக்கு? ஆ இப்ப நல்லா இருக்காண்டி, ஜூஸ் குடிச்ச பிறகுதான் தெளிவா இருக்கு. கௌரியத்த எனக்கும் ஒரு ஜூஸ் வேணும், எனக்கும் கேரா இருக்கு. அட என்னம்மா லைனா கிளம்பி வரீங்க? ஏப்பா இதோ இந்த பொண்ணு கேக்குறது குடுமா. அக்கா கவிதா வினிதா கூட வேணுமா ஜூஸ்? சரி சரி, இருக்கிற எல்லாருக்கும் யார் யாருக்கு வேணும்னு கேட்டு கொடுங்க. ஆன்ட்டி ஆன்டி எனக்கு கொக்கோ கோலா வேணும், எனக்கு பெப்சி வேணும், அத்தை எனக்கு 7-Up வேணும். சரி சரி எல்லாருக்கும் கொடுத்துட்டியா? அப்படியே எனக்கு கொஞ்சம் கொடு, எனக்கும் டயர்டா இருக்குது. இந்த 500 ரூபா. 505 ரூபா ஆச்சுமா? 5 ரூபா நீங்க இன்னும் தரணும். அட வச்சுக்கோமா, இவ்வளோ வெயில நின்று வாங்கிட்டு இருக்கோம்ல, 5 ரூபா டிஸ்கவுண்ட் தான் பண்ணிக்கோ. நீ பசங்களா என்ன குடிச்சிட்டு இருக்கீங்களா? பஸ் வந்துருச்சுடி. அக்கா இந்த ஒரு பஸ்ஸை விட்டுட்டான், என்ன பண்றது? இன்னும் 1/2 hour இங்கேயே உட்காந்துருவோம். சீக்கிரம் வாங்க பசங்களா. ஆன்ட்டி ஆன்ட்டி இந்தாங்க குடிச்சது போதும், தூக்கி போட்டுட்டேன். நீ யாரும் தூக்கி போடாதீங்க, என்ன பாதிலே எடுத்து தூக்கி போடுறீங்க? இன்னும் எவ்வளவு திரும்பா இருக்கு? அங்க பாரு இன்னொரு பஸ்ஸும் வருது, அதுல ஏறிக்கலாம். பச்சை கலர் பஸ் போனா போது, ஆரஞ்சு கலர் பஸ் வந்துருச்சு பாரு. சரிங்கக்கா, அப்பனா யாரும் குடிச்சதெல்லாம் தூக்கி போடாதீங்க, அப்படியே வச்சு சீக்கிரம் குடிங்க, நம்ம லேட்டா கூட போலாம். இன்னும் 10 நிமிஷத்துல பஸ் நிக்கும் இங்கே. ஏமா எல்லா கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிங்களே, அங்கே டஸ்ட்பின் இருக்குல்ல, அங்கே போடுங்கம்மா. கவர்மெண்ட் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க. யார் வர்றது? இதோ குப்பை டப்பா எவ்வளோ கிளீனாக இருக்கு பாருங்க, அதில் எல்லாத்தையும் போட்டுட்டு கிளம்புங்க பஸ்ஸில். சரிங்க ஆண்டி, நீங்கள் சொன்ன மாதிரி குப்பை டப்பால போட்டாச்சு. அத்தை வாங்க போகலாம், பஸ்ஸு ஃப்ரீயாக இருக்கு. வாங்கம்மா தாம்பரம் கிளம்புது, சீக்கிரமாக பஸ்ஸுக்கு வாங்க. அண்ணா 5 சீட் இருக்கா? ஆ எல்லாம் இருக்குமா, ஏறுங்க ஏறுங்க. 5 டிக்கெட் கொடுங்கண்ணா தாம்பரத்துக்கு. வாங்கம்மா வாங்க, தேங்காய் பூ பழம்லாம் இருக்கு, சாமிக்கு பூஜை நடக்க போதுமா? எங்க கடையில வாங்கிக்கங்க, 1 கூட 50 ரூபாய் தான். என்ன இந்நேரம் பஸ் எல்லாம் வந்திருக்கோம், ஜனம் எல்லாம் வந்திருக்கோம், இன்னும் யாரும் கோவிலுக்கு வரலையே. அட பஸ் சத்தம் கேக்குது, இதோ ஜனங்கெல்லாம் வந்துருவாங்க, வியாபாரம் எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடும். அடி மலரு வாடி, சீக்கிரமா போய் இறங்கலாம். 1 மணி நேரம் நல்ல பஸ்ல தூங்கிட்டேன் போல. பசங்களா அங்க எல்லாரும் ஓரமா நில்லுங்க, இந்த போய் நான் விசாரிச்சுட்டு வரேன். சரிங்க அத்தை. கவிதா வினிதா கோவில் எல்லாம் யாரு கூப்பிட்டாலும் போக கூடாது சரியா? இங்கதான் பக்கத்துல கடையில நின்னுட்டு இருக்கேன் அம்மா. வாங்கக்கா வாங்க, என்ன வேணும்? தேங்காய் பூ பழம் 1 செட்டு 50 ரூபாக்கா.
சரிம்மா, எனக்கு ஒரு செட்டு கொடுத்துரு. அட, இந்த கூடையோட குடுப்பீங்களா? அக்கா, கூடையை நீங்க திருப்பி தந்துடணும். கூட விலையே 30 ரூபா. சரி சரிம்மா, இதோ பக்கத்துல இருக்கு பாத்தியா, அது கொடுத்துரு. எல்லா பொருளும் இருக்கா? நீங்க வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்கக்கா. தேங்காய், பழம், பூ, வெத்தலை பாக்கெல்லாம் இருக்கு. ஆ சரிம்மா, அப்படியே ஒரு மாலையும் கொடுத்துரு சின்னதா. சரிங்கக்கா, அது வந்ததும் கொடுத்துட்றேன். ஏமா, செருப்பெல்லாம் இங்க விட்டுட்டு போனா பாத்துப்பீங்களா? ஆ ஓகேக்கா, இங்க பாருங்க, ஆல்ரெடி செருப்பெல்லாம் விட்டு போயிருக்காங்க. உங்க பசங்களை கூப்பிட்டு செருப்பெல்லாம் விட சொல்லுங்க. பசங்களா, வாங்க வாங்க, இந்த ஆன்டி கார்ட்லயே செருப்பு விட்டுருங்க, இல்லைன்னா யாருன்னா தூக்கிட்டு போயிருவாங்க. ஆமாமா, என்னுடைய ஷூ செப்பல் எல்லாம் இங்க வச்சுட்டோமா. அக்கா இங்க பாருங்க, ஐயர் வந்துட்டாங்க. நீங்க அங்க பிரதேஷ்ணம் கேட்கணும்னு சொன்னீங்கல்ல சாமி, இதோ இவங்க வந்திருக்காங்க பாருங்க. அங்க பிரதேஷ்ணம் வேண்டுதல் இருக்கான், என்னென்ன பண்ணணும்னு கேக்குறாங்க என்கிட்ட. யாருமா இங்க அங்க பிரதேஷ்ணம் பண்ண போறது? நான் தான் சாமி. அங்க கோவில் டேங்க் இருக்குமா, அங்க போய் நீங்க குளிச்சுட்டு வந்துடணும். மஞ்சள் கலர் போட்டதான் கட்டிட்டு வரணும். அங்க பிரதேஷ்ணம் 3 சுத்து சுத்திட்டு வாங்க. சாமிக்கு இன்னைக்கு அபிஷேகம் நடக்க போகுது, அதுக்கப்புறம் பூஜை பண்ணி தரேன். சரிங்க சாமி. இதோ தேங்காய் பழம் எல்லாம் இங்க வச்சுட்டு போங்கம்மா. ஆ சரிங்க சாமி. ஏ கலை, இங்கே கூட நிக்கிறியாடி. இதோ இங்க டேங்க்ல தண்ணி இருக்கான், நான் வந்து இங்க உடம்பு ஊத்திக்கிறேன். நான் போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்துடுறேன். சரிங்கக்கா, மஞ்சள் கலர் சாரி தானே கட்ட சொன்னாங்க. அதோ அங்க ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் இருக்கு பாருங்க, போய். சரி கலை. ஏய், ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டேன்டி, அந்த குடத்துல தண்ணியை புடி. சரிங்கக்கா, இங்க உக்காருங்க, ஃபர்ஸ்ட் நான் தண்ணியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். சரி கலை. இதோ தண்ணியும் பிடிச்சாச்சு. அக்கா அக்கா, நீங்க உக்காருங்க, நான் குடத்துல இருந்து தண்ணி ஊத்துறேன். சரி கலை. அக்கா ஒரு நிமிஷம் இருங்க, அந்த பக்கம்லாம் தண்ணியே நனையில, இன்னும் ஒரு குடம் பிடிச்சி ஊத்துறேன். ஏ கலை, ஆஃப் ஆடு, அங்கே பேர் ரொம்ப ஊத்துது. சரிங்க சரிங்கக்கா, ஃபுல்லாக ஊத்தியாச்சும், இப்போ நீங்கள் போங்க. ஏய், அந்த குங்கம் வச்சுட்டு வர சொன்னாங்களே, குங்கத்தை கூடுடி. இந்தாங்கக்கா, குங்குமம் வச்சாச்சு. அக்கா ஐயர் கூப்பிடுறாங்க, சீக்கிரமாக போங்க. இங்கே வாங்கம்மா. இங்கேருந்து ஆரம்பிங்கம்மா, அதுக்கப்புறம் இப்படியே சுற்றி வாங்க. 3 சுத்து கோவிலை சுற்றி வரணும். சரிங்க சாமி. பாருங்க போல இது என்னது? ஆ, அடுத்து குங்கும அபிஷேகம். அக்கா இது மஞ்சள் அபிஷேகம். உங்க தேங்காய் பழம் எல்லாம் எங்கம்மா இருக்கு? அதோ அங்க பக்கத்துல மஞ்சள் கலர் கூட இருக்குல்ல, அங்க இருக்கு சாமி. சரிம்மா, இதோ ஃபர்ஸ்ட் மாலை எடுத்து போட்டுடலாம், அதுக்கப்புறம் வச்சிருந்த பூவெல்லாம் எடுத்து வச்சிடுறேன். சரிங்க சாமி. அந்த பசங்களுக்கு நல்ல படிப்பு வரணும், நல்ல புத்திய கூடு. எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்குதுங்க எல்லாரும். சரிங்கம்மா, இந்தாங்க நீங்க உடச்ச தேங்காய் கொடுத்தாச்சு. இதோ பழம் எல்லாம் நீங்க பிரசாதமா எடுத்துக்கோங்க. இந்தாங்கம்மா பூ. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. ஈ கலை, நம்ம வந்து வேலை முடிஞ்சது, வாங்க வீட்டுக்கு போகலாம். அக்கா நீங்க கூட வேணும்னு கேட்டீங்கல்ல, அது கடை போட்டிருக்காங்க பாருங்க, எது எடுத்தாலும் 30 ரூபா, போய் வாங்கிக்கங்க. அட கலை, இங்க பாரு, எவ்வளவு பிளாஸ்டிக் சாமான நம்ம வீட்டுக்கு தேவையானதுலாம் இருக்குடி. எது எடுத்தாலும் 30 ரூபாமா, 30 ரூபா, வாங்க வாங்க. ஈ இங்க பாரு, நான் தேவையான கூடலாம் இருக்குது. ஏப்பா தம்பி, இதோ தேங்காய் பழம் வச்சிருக்காங்களா, அந்த கூட இருக்குதா? இந்த மாதிரி பிடி வச்சதெல்லாம் வேணாம்ப்பா எனக்கு. அதுவாமா? அதோ அந்த பக்கம் இருக்கு பாருங்க, ஒன்னே ஒண்ணுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அட எங்க இருக்குது, என் கண்ணுக்கு எதுவும் தெரியலையே. இதோ பச்சை கலர் இருக்கு பாருங்கக்கா. ஆ நல்லா தான் இருக்குது. எவ்வளோப்பா இது? எது எடுத்தாலும் 30 ரூபாமா. அப்பனா அள்ளிக்க வேண்டியதான், நம்ம ஊர்ல இதெல்லாம் கிடைக்கவே இல்லை பாரு. அடியே கலை, இங்க பாரு, ஏதோ பழம் காயெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய கூடை கேட்டியே, நல்லா பெருசா இருக்குதுடி, ஒன்று வாங்கிக்கோ, 30 ரூபாதான் போல. அப்படியாக்கா? சரி சரி, நான் ஒன்று எடுத்துக்கிறேன், இந்த பச்சை கலர் கூட நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அட இந்த அண்ணன் கூட பாருங்களேன், இது விலை ரேட்டு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ தம்பி? இதுவும் 30 ரூபாதாமா?
அக்கா அப்பனா எனக்கு ஒன்று கொடுத்துருங்க, காய்கறிலாம் அலசுறதுக்கு நல்லா இருக்கும். இது என்னது வடிகட்டியா? அட கீரைலாம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது எடுத்துக்கிறேன். ஏய் இங்க பாரு, எலுமிச்சை பழம் பிழியறது போல. அட தினைக்கும் ஜூஸ் போட்டு ஜூஸ் போட்டு குளிக்கலாம். சரி சரி இதுவும் எடுத்துக்கலாம். இது நல்லா வேலை செய்யுமாப்பா? ஏமா வேலை செய்யாமல் யாருன்னா விற்பாங்களாமா? எடுத்து உடச்சி பார்த்துறாதையே. சரி சரிப்பா. அதுக்கப்புறம் என்னது? அட இங்க பாருங்க அக்கா, பக்கெட் கூட இருக்கு. அட இந்த பக்கெட் கூட 30 ரூபா போல. இதுவும் எடுத்து போட்டுப்போம். இது என்னது? அடியே கலை, இங்க பாரு, அந்த வடிகட்டியை தூக்கி போட்டு இது எடுத்துக்கோ, நல்லா பிடி வச்சிருக்குது. அட ஆமாக்கா, இது ரொம்ப ஈஸியா இருக்கும். பாத்ரூம்க்கு 2 ஜக்கு வேணும். ரெண்டுமே பச்சை கலர் இருந்தா நல்லா இருக்காது. இதோ மஞ்சள் கலர் ஒன்று எடுத்துக்கிறேன். அடியே மலரு, இங்க பாரு, உனக்கு விளையாட்டு சாமான் கூட இருக்குது. குதிரைலாம் வச்சு விளையாடலாம். உனக்கு தேவையான எடுத்துக்கோ. அம்மா அம்மா, எனக்கு இது வேணாமா? இதோ லஞ்ச் பேக் எடுத்து கொடுக்குறீங்களா? ஆ சரி சரி. ஐ அம்மா, எனக்கு இந்த பொம்மை கூட ஒன்று வேணுமா? சரி மலரு, ஒன்று ஒன்று எடுத்துக்கோ. போதும் போதும். அக்கா இங்கே பாருங்க, மொரெல்லாம் நல்ல குவாலிட்டியாக தான்க்கா இருக்குது. ஏய் இங்கே பாரு, இது பெருசாக இருக்குது ஆனால் டப்புக்குன்னு உடஞ்சிரும். இது சின்னதாக இருந்தாலும் நல்லா அழுத்தமாக இருக்குது பாரு, உடையெல்லாம் உடையாது. இதே எடுத்துக்கோ. ஏப்பா தம்பி, எல்லாத்தையும் வாங்கியாச்சு, அவ்வளோ பில்லுன்னு போடு. எத்தனை சாமானமாக வாங்கியிருக்கிறீங்க? இதோ இதெல்லாம் சேர்த்து 150 ரூபா ஆச்சு உங்களுக்கு. இவங்களுக்கு 150 ரூபா ஆச்சுமா? வேணும்னா சரியாக கணக்கு போட்டுக்கோப்பா. இந்த 500 ரூபா. சரி சரிம்மா, நல்லா தான் கணக்கு போட்டிருக்கிறேன். இதோ நீங்கள் இவ்வளோ வாங்கினீங்களே, அதுக்காக ஒரு பொருள் ஃப்ரீயாக தரமா. இந்தாமா, அடுத்த பஸ் வந்துருச்சு, வாங்க போகலாம். சரி கடைக்காரம்மா, நீ சொன்ன மாதிரியே எல்லா பொருளும் வாங்கியாச்சு. பஸ் வந்துருச்சு, நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். நம்ம கோவிலில் வாங்கினது இந்த பசங்க கிட்டலாம் எடுத்து காமிக்கலாம். ஏ ரித்திகா வெளியே வாடி. ஏ ரீட்டா வெளியே வா. எங்கே தான் போயிருக்கா இவன்? இவ்வளோ நேரம் வெளியே தான் சவுண்டு கேட்டது, அதுக்குள்ளே ஆளியே காணும். ஹே மலர், நாங்கள் இங்கே இருக்கோம், என்ன வேணும் உனக்கு? ஏ ஏய் கீழே வா, நாங்கள் கோயிலுக்கு போனோமா, அப்போ எங்கள் அம்மா நிறைய டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, உனக்கு காமிக்கிறேன். அப்படியா, காமி. இரு இரு, ரீட்டா வரேன்னு சொல்லியிருக்கான். ஏய் நானே வந்துட்டேன், என்ன டாய்ஸ் வச்சுருக்கேன்? எங்கே பார்த்தியா, பார்பிகள் வாங்கி கொடுத்துருக்காங்களே எங்கள் அம்மா, அதுவும் இல்லாமல் மேக்கப் செட்டு. ஏய் மேக்கப் செட் வச்சு பார்பிகளா? சூப்பராக இருக்குப்பா, ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஆ அதுக்கு தானே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எங்கே பாரு, அதுக்குள்ளே ஒரு பெரிய கண்ணாடி கூட கொடுத்துருக்காங்க, அதை போட்டு நான் எவ்வளோ அழகாக இருக்கப்பேன் தெரியுமா? இங்கே பாரு, அந்த பார்பிகள் பார்த்தனாவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாரு. கம்மெல்லாம் வச்சு ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்கு. இங்கே பார்த்தியா, அதுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள், கிளிப்பு, மேக்கப் செட்டு கூட கொடுத்துருக்காங்க. அப்படியா? ஆமாம், இந்த கிளிப்பு நல்லாயிருக்கு. இது என்னது, கம்மல் தானே? இந்த ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு கூட சூப்பராக இருக்குது பாரு, லாவெண்டர் கலர். இங்கே பாரு, அதை விட ஒன்றுன்னு, அதுவும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது பாரு, ஹெல்லோ கலர் வித் பிங்க் கலர், எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. ஆமாப்பா, நல்லா பெருசாகவே இருக்குது. ஏய் இது என்னது, இது வந்து குட்டியார் மிரர் மாதிரி. சரி ஓகே ஓகே, அதுக்கு தான் இன்றைக்கி லீவ் போட்டியா? ஆமாம், எங்கள் அம்மா லீவ் போட்டுட்டு நாங்கள் கோவிலுக்கு போனோம், எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு தெரியுமா? ஏய் இதெல்லாம் பெயிண்ட் பண்ணி ப்ரெஷ் பண்ணலாமா? ஏய் இதெல்லாம் ப்ரெஷ் பண்ணால் ஒன்றுமே வேலைக்காகாது. எதுக்கு அப்படி சொல்கிற? இங்கே பாரு, இதெல்லாம் சும்மா தான் மேக்கப் போடுறது. என்கிட்ட ரியல் மேக்கப் செட்டே இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வரேன், வெயிட் பண்ணு. ஏய் இந்தாப்பா, ரியலாகவே கலர் சார்ந்துருக்கு. அதுக்கப்புறம் மேக்கப் செட்டு ஷேடோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை போடலாமா உன்னுடைய பொம்மைக்கு? ஆ போடு போடு, எவ்வளோ அழகாக இருக்க போகுது தெரியுமா என்னுடைய டாலி? இன்னும் இங்கே பாரு, நம்மளை மாதிரியே இதுக்கு ஃபஸ்ட்டு பவுடர் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் இன்னொரு கலர் பவுடர் இருக்குல்ல அதுவும் போட்டுக்கலாம், அது வந்து கொஞ்சம் ஷேடு வேறு மாதிரி இருக்கும். ஏய் ஏய் அது போதும் போதும், நெக்ஸ்ட்டு கிளிட்டர்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஆட் பண்ணு. என்னடி ப்ரெஷில் போட்டு தொட்டு தொட்டு பார்த்துட்ருக்கேன், கையில் எடுத்து அப்படியே கண்ணில் போடு, அப்போ தான் கலர் வரும். அப்படியா சொல்கிற? சரி சரி, எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. இங்கே பாரு, கோல்டு கலரு இந்த சைடு ஹைலைட்ஸ் மாதிரி போடலாம். சரி ஓகே, ஜிகு ஜிகுன்னு மினு மினுன்னு இருக்குது. இங்கே பாரு, மேலெல்லாம் டச்சிங் கூட ப்ளூ கலரில், அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போடவேல பாரு. ஆ ஓகே, லிப்ஸ்டிக் போட்டாச்சு. ஏய் ஏய் போதுண்டி, இது என்ன பண்ணுறீங்க? இது வந்து கலர் சாந்து, உன்னுடைய டாலி இன்னும் அழகாக இருக்கும் தெரியுமா? என்னுடைய பொம்மைக்கெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கேன், பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும், எல்லோரும் பேரழகின்னு சொல்லுவாங்க. இது பேரழகியோ? ஓய்யோ புது பொம்மை. ஏய் இந்த பொம்மையை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது, வேணா வேணா வேறு மாதிரி மாற்றி கொடுத்துரு. ஐயையோ வேறு மாதிரிலாம் மாற்ற முடியாது, நீ என்ன தான் தேய்ச்சாலும் அவர் ரியல் ஆனது போட்டுட்டான். போச்சு போ, உங்கள் அம்மா வந்துட்டாங்க. அடியே மலரு, கோவிலேருந்து வந்ததும் வராமல் இங்கே நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? எதுக்கு அழுதுகிட்டு இருக்கிற மலரு, என்னாச்சு? அம்மா அம்மா, நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களே அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்தேன், இவங்கெல்லாம் மேக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அசிங்கம் பண்ணிட்டாங்கம்மா.
அச்சோ புது பொம்மையா அடி பாவி, 300 ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுத்தேன். உனக்கெல்லாம் அதெல்லாம் லாக்கி கிடையாது, 30 ரூபா பொம்மை தான் உனக்கு லாக்கி. போ இதை தூக்கி போட்டுட்டு இங்கே வா, இதை பார்த்தாவே பயமா இருக்கு. ஆமா அம்மா எனக்கு வேற பொம்மை வேணுமா, இது வேணாமா? நான்லாம் வாங்கி தர முடியாது. இதோ இந்த பொண்ணு இருக்குல்ல, இதுகிட்ட கேளு. பசங்களா இதுங்க, உங்க வீட்டு பொம்மனா இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா? ஹே தூக்கிட்டு போ அப்படி. ஹே மலது, வீட்டுக்கு வா, உனக்கு இன்னும் அடி இருக்குது.